இங்கே வர்றதுக்கு முன்னால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். வர்றப்பே செம மலை, பயங்கரமான மலை. ஒரு சில கட்டத்தில் திரும்பி போயிடலான்னு நினச்சேன். இருந்தாலும் இது சிவனோட திருவிளையாடல்னு நான் நினச்சிக்கிட்டு என்ன ஆனாலும் சரி வந்துடலான்னு சொல்லி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நம்ம குருஜியை மீட் பண்ணேன். அவர் இந்தந்த தவம் பண்ணுன்னு சொன்னார். சண்டே ஈவினிங் வந்தோம். சண்டே ஈவினிங் வந்ததில் அக்னிஹோத்திரா பண்ணோம். அதுக்கு முன்னால் பலிபீடத்துக்கு போனோம். பலிபீடத்தில் போய் நம்மளுடைய சொந்தம் பாசம் பந்தம் எல்லாத்தையும் அங்கேயே நம்ம விட்டுறணும்னு சொன்னாங்க. அப்புறம் நந்திகிட்ட வந்தோம். நந்திகிட்ட வந்ததுக்கு நம்மளோட உயிர் ஆன்மா எல்லாத்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு நம்ம வெறும் உடலாக மட்டும் உள்ளே போகணும்னு சொல்லி உள்ளே போய் அமர்ந்தோம். அமர்ந்து அக்னிஹோத்திரா பண்ணோம். அடுத்த நாள் மண்டே பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து சுவாச பயிற்சி தியானம் பண்ண ஆரம்பித்தோம், தவம் பண்ண ஆரம்பித்தோம். தவத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் மண்டே வந்து பார்த்திங்கன்னா சுவாசத்தை மட்டும் கவனித்தோம். அதில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால உடம்பெலாம் கொஞ்சம் பயங்கரமாக வலி இருந்தது. அப்புறம் குருஜி ஒரு சில ஹீலிங் மெத்தட்லாம் பண்ணார். அதில் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக அந்த இது சுவாசத்தை மட்டுமே கவனித்து பண்ணோம். அடுத்த நாள் அடுத்த டியூஸ்டே வந்து காயத்ரி தவம் பண்ணோம். காயத்ரி தவம் பண்ணுறப்ப நம்முடைய உணர்வுகளை மட்டும் கவனித்து பண்ண சொன்னார். அதில் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அ டே வந்து எனக்கு பயங்கர வலி இருந்தது. கழுத்து, முதுகு, இடுப்பு, கை கால் எல்லாமே வலி இருந்தது. ஆனால் குருஜி வந்து ஒரு சில அந்த ஹீலிங் மெத்தட்லாம் பண்ணார். அதில் நல்லா ஆயிடுச்சு. அடுத்த நாள் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. புதன்கிழமையிலேருந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த 4 days. புதன்கிழமையும் நாங்கள் காயத்ரி தவம் தான் பண்ணோம். வியாழக்கிழமை குண்டலினி தீட்சையை கொடுத்தாரு. குண்டலினி தீட்சை கொடுக்குறப்ப அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. நம்மளுடைய ஆக்தினைன்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்தினை நல்லா ஆக்டிவேட் ஆனது. இது ஒரு பேரின்பம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. துரியம் ஆக்தினையெல்லாம் ஆக்டிவேட் ஆகிறப்ப நம்மளுக்கு ஒரு பேரின்பம் கிடைக்குது. அந்த பேரின்பம் மட்டும் கிடச்சிட்டா நம்ம உலக வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. சனிக்கிழமை முறையில் அது பண்ணோம். புதன், வியாழன், வெள்ளி, சனி மூணு நாளும் இந்த குண்டலினி தீட்சைக்கு கொடுத்து அந்த ஆக்தினை துரியம் இதையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி அதெல்லாம் நல்லா இது பண்ணோம். அதில் நல்ல ஒரு பேரின்பம் கிடைச்சிது. உடல் முழுவதும் நல்லா சிவனுக்கே அர்ப்பணித்த மாதிரி இருந்தது. சனி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த மூலாதாரத்தில் கொஞ்சம் மூலாதார தவம் பண்ணோம். அதுக்கப்புறம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சிவன் தான் இன்னுமே இல்லான்ட்டு நான் இருக்கேன். இனிமே போய் பார்த்திங்கன்னா இனிமே போய் சிவன் ஒரு இங்கே இருக்க இங்கே பண்ண இங்கே கற்றுக்கிட்ட தவங்களையெல்லாம் நான் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கேன். இப்போ நிறையா பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது. அது என்னால் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது நான் அடுத்த டைமு ஹீலிங் வந்து நான் சரியாக இருந்தால் நான் வந்து அடுத்த அப்டேட்டில் சொல்லிடுவேன். ஓம் நம சிவாயம்.